அதாவது 1957 நினைக்கிறேன் மலேசியாவுக்கு விடுதலை கிடைத்த நாடு பிரிட்டிஷ் சாரிடம் வந்து விடுதலை கிடைத்த நாடு அந்த நாள் அன்னைக்கு என்னுடைய நாடகம் ஒன்றை அரங்கேற்றினேன் அதாவது பவானிங்கிற பேரில் இந்தோனேஷியாவிலேருந்து பரமேஸ்வரனுங்கிற மன்னன் சிங்கப்பூரை ஆண்டுகிட்டு இருந்தான் சிங்கப்பூர் மலாக்கா இது மாதிரி ரெண்டு மூணு ஊர்களில் அவனுடைய செல்வாக்கு இருந்தது அந்த மன்னருடைய ஒரு காதல் கதை அது பவானி என்ற பேரில் அந்த வரலாற்று நாடகம் அந்த மலேசியா நாளான ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஒரு 7 இடங்களில் அரங்கேற்றணும் ஒரே நேரத்தில் எல்லாம் அந்தந்த ஊர்களில் உள்ள சங்கங்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றுச்சு அதாவது தைப்பிங் பாரிட்புந்தார் சிரம்பான் மலாக்கா இப்படி பல ஊர்களையும் அந்த பவானிங்கிற நாடகம் அரங்கேற்றுச்சு அதுதான் என்னுடைய முதல் நாடகம் அந்த நாடகத்தை நான் இந்தியன் மூவிஸ்லேயும் வெளியிட்டிருந்தேன் அதை நாடக உருவமாக வெளியிட்டிருந்தபடியால் அவங்க அதை எடுத்து அதை நடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருந்தது அது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும் அந்த நேரத்தில்